ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேரி மை ஹஸ்பண்டோட எபிசோட் 13th ப்ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ப்ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னா, இந்த யூரா தான் இந்த வேலையை பார்த்துருக்கா. அதாவது நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே யூரா தான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து கோமா ஸ்டேஜுக்கு நிலமையில் இருக்காரு அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. யூரா வந்து ஹீரோயினுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பா, ஆனால் ஹீரோ மாட்டிகிட்ருப்பாரு. எப்படின்னா, நம்ம பார்க்குக்கு பணம் கொடுத்து தான் இப்படி பண்ணியிருப்பா யூரா. பார்க்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டான், ஏன்னா ஹீரோயின் மேலே கொஞ்சம் லவ் இருக்கும். ஆனால் இருக்காளே நம்ம லீ, அவள் ஹீரோயினை எப்போ கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அதனால் யூரா சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. பார்க்குக்கும் பணம் தேவை அதிகமாக இருக்கு, அதனால செடியூஸும் பண்ணிடுறா நம்ம யூரா பார்க்க. ஸோ பார்க்கும் ஒரு வழியாக அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் பண தேவை இருக்கிறதுனால அம்மாவையும் விலை வாங்கிடுறான் நம்ம லீ. ஸோ இப்படியாக எல்லாருமே ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க. ஹீரோ வேற இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுவும் இந்த யூரா வந்து பாக்ஸிங்கில் ஃபேமஸ் சாம்பியனாக இதெல்லாம் பார்க்குறான். பார்க்கு இவனை இப்படி சண்டை போடுறா, பயங்கரமாக சண்டை போடுறாலே, நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கணும், ஏன்னா ஹீரோயினுக்கும் ஜூடோலாம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கும் பாக்ஸிங்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுறா, ஹீரோயின் பயந்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த பார்க் இவன் கிடையாது, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா, கன்ஃபார்மாக லீயாக தான் இருக்கோன்ட்டு லீயை பிடிச்சி கற்று கத்துன்னு கத்துறாங்க. என் லைஃப்பை நீ நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா, ஹீரோ அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அது உன்னால தான், நான் யார் இதை பண்ண சொன்னது, நீயா பண்ணியா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஹீரோ பாவம் ஒரு பக்கம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவரோட விதியே ட்ரக்கால் அடிபட்டு இறக்கணும் தான். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இந்த விதி இப்போ ஏத்துக்கிறாரு அவரு. ஸோ விதிப்படி கரெக்டாக நம்ம ஹீரோ இறந்துருவாரா, இல்லை ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ செஞ்சதுனால ஹீரோவோட ஃபேட், அதாவது விதியே மாறுமா, ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப ஒன்று சேருவாங்களா, லீக்கு சப்போர்ட்டாக இப்போ யூரா இருக்கா, எப்படி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயின் சமாளிக்க போறாங்கன்ட்டு நம்ம மண்டே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.